வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நார்த் இண்டியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், சாபுதானா கிச்சடி. நம்ம வந்து இதை ஜவ்வரிசி உப்புமான்னு கூட சொல்லலாம், இல்லைனா கிச்சடின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். நார்த்தில் வந்து அவங்க முக்கால்வாசி இந்த நவராத்திரி டைமில் விரதம் இருப்பாங்க, அந்த டைம் அவசியம் செஞ்சு சாப்பிட்ற ஒரு ரெசிபி இது. ரொம்ப ஈஸி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இதேப்போ நல்லா அலசி எடுத்துக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவையாவது அலசணும். அதில் இருக்க மாவு சத்தெல்லாம் போகிற அளவுக்கு அலசி எடுத்துடணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து நான் நிறையெல்லாம் சேர்த்து ஊற வைக்கலை, ஜஸ்ட்டு அந்த ஜவ்வரிசிக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். இது இருக்கட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு. இப்போ ஒரு 1/4 கப் நிலக்கடலையே நல்லா தோல் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், வறுத்ததை நல்லா ஆறிச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ மிக்சியில் குற குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் ஆச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசி. ஸோ தண்ணி நிறையா ஊற்றி முக்கி அந்த மாதிரிலாம் ஊற வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கப் ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அது போக 3 பச்சை மிளகா, 1/2 எலுமிச்சம்பழம், 1 கைப்பிடி மல்லி இலை, 1 குத்து கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, 1 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். நிலக்கடலையை வறுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த சாபுதானா கிச்சடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இது கூட பச்சை மிளகா, நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை பச்சை மிளகா லைட்டாக வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்சு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சையவையை கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு, இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள், வெள்ளையாக இருக்க ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அப்படியே கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிடணும் இதை. இப்போ இது கூட பொடிச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முழுசாக பிடிக்கும் அப்படின்னா பாதியை பொடிச்சு சேர்த்துக்கோங்க, பாதியை அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து நிலக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன், 1/2 கப் பொடிச்சதை. நீங்கள் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டில் சீசனிங்க்கு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான சாபுதானா கிச்சடி ரெடி. ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.